வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேரிங் பப்ளிக் ஹெல்த் சிபிஹெச் சேனல். மனித வாழ்வின் மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆரோக்கியம். மரங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆலமரம். நம்ம தமிழ் சினிமாவில் பஞ்சாயத்து அப்படின்னாலே ஆலமரத்துக்கு கீழே தான் நடக்கும். ஆலமர நிழல் மன அமைதியை தரக்கூடியது. அரச மரம் மாதிரியே ஆலமரத்துக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதோட பொட்டானிக்கல் நேம் ஃபிக்கஸ் பெங்காலென்சிஸ். ஆலமரத்துக்கு தொல்மரம், வானோக்கி, கோழி, இயக்குரோதம், பழுமரம், வடம், பூதம் அப்படின்னு நிறைய வேறு பெயர்கள் இருக்குது. ஆலமரத்தோட சுவை துவர்ப்பு நமக்கு குளிர்ச்சித்தன்மையை கொடுக்கக்கூடியது. ஆலமரத்துக்கு நம்ம உடலை உரமாக்கக்கூடிய செய்கையும் ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய செய்கையும் காயங்கள்லேருந்து உண்டாகக்கூடிய ரத்தத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய செய்கையும் இருக்குது. ஆலும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி அப்படின்ற பழமொழி எல்லாருக்கும் தெரியும். ஆலும் பாலுக்கு அசைகிற பல்லை கூட ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. தலையில் இருக்கக்கூடிய சூட்டை கம்மி பண்ணி குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, ஆண்மைத்தன்மையும் அதிகரிக்கக்கூடியது. அருகங்கட்டை சமூல பொடியோட ஆலம் பாலும் சேர்த்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் கற்ப முறைப்படி சாப்பிட்டோன்னா வெண்குட்டம்னு சொல்லக்கூடிய விட்டிலிகோ லியூக்கோடெர்மா இது சரியாகுது. நாக்கு வெடிப்பு, வெள்ளைப்படுதல், ஆண்மை குறைவு தன்மை இதுக்கெல்லாம் ஆலம்பாலை உள்ளுக்கு மருந்தாக கொடுக்கலாம். பல் ஆடுறது, கால் வெடிப்பு, பித்த வெடிப்பு இதுக்கெல்லாம் ஆலம்பாலை வெளிப்பிரயோகமாக வழங்கலாம். ஆலம்பழத்தை காய வச்சு பொடி பண்ணி அதை சர்க்கரையோட கலந்து சாப்பிடும்போது மூல நோய் சரியாகுது. ஆலம்பழம் சாப்பிட்றது சரும பளபளப்பை அதிகரிக்குது. ஆலம்பழம் தசை வலியை நீக்குது. பெண்களுக்கு உண்டாகக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளையும் சரி செய்யுது. முக்கியமாக ஆலம்பழங்களை உலர வச்சு பொடி பண்ணி 12 கிராம் அளவு பாலோடு கலந்து சாப்பிடும்போது ஆண்மைத்தன்மையை அதிகரிக்குது. தேரையர் வெண்பா நூல் குறிப்புகளில் ஆலமரத்துக்கு வாயில் ஏற்படக்கூடிய அச்சரம்னு சொல்லுவோம் இல்லையா, கொப்பளங்களோடு கூடிய புண்ணையும், கிரந்தின்னு சொல்லக்கூடிய சிஃபிலிஸ் அப்படின்ற நோயையும், வெனீரியல் டிசீஸ்னு சொல்லக்கூடிய மேக நோய்களையும் சரி பண்ணக்கூடியது, உடலுக்கு அதிக வன்மையும் தரக்கூடியது. இது சித்த மருத்துவ நூல்களில் இருக்குது. ஆலமரம் காற்றில் கலந்திருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கி காற்றை சுத்தப்படுத்தி தரக்கூடியது. ஆலங்குச்சி மூலமாக ப்ரஷ் பண்ணுறதுனால பல் நோய்கள், கம் ப்ளீடிங்னு சொல்கிற ஈரிலிருந்து வரக்கூடிய ரத்தம் இது சரியாகி பல் உறுதிப்படும். அதே மாதிரி ஆலம் விழுத வச்சு ப்ரஷ் பண்ணுறதுனாலும் பல் ஸ்ட்ராங் ஆகும். ஆலமரத்தோட வேர்பட்டையை கஷாயமாக செஞ்சு பாலோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பெண்களோட வெள்ளைப்படுதல் நோய் சரியாகும். ஆலமரத்தோட பட்டைக்கு துவர்ப்பு செய்கை அதிகமாக இருக்குது. இதை கஷாயமாக செஞ்சு வாய் கொப்பளிக்கும் போது வாய்ப்புண், வாய் நாற்றம், நாக்கு வெடிப்பு, ஈரில் வரக்கூடிய புண்கள் எல்லாம் சரியாகுது. புண்கள், காயங்கள், விரணங்கள் இதையெல்லாம் வெளிப்பிரயோகமாக கழுவுறதுக்கும் இந்த ஆலம்பட்டை குடிநீரை உபயோகப்படுத்தலாம். ஆலம் பட்டையை இடித்து அதுக்கு 10 மடங்கு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் 1/2 டம்ளர் அளவுக்கு குடிக்கும்போது நீரிழிவுன்னு சொல்லக்கூடிய டயபெட்டிக் சரியாகுது. ஆலம் விதைகள் உடலுக்கு ஊட்டத்தை தரக்கூடியது, மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடியது. தேக பலத்தை அதிகரிக்கக்கூடிய லேகியங்களில் இந்த ஆலம் விதைகளும் ஒரு பொருளாக சேர்க்கப்படுது. டியூபர்க்ளோசிஸில் ஒரு வகையான இரத்த காசத்துக்கு சேரக்கூடிய மருந்து முறையில் அகத்தியர் எழுதின அகத்தியர் குண்மி அப்படின்ற மருத்துவ குறிப்பில் இந்த ஆலம் விதையும் ஒரு மருந்து பொருளாக சேர்க்கப்படுது. ஆலம் முட்டை காய வச்சு பொடி பண்ணி அது கூட பாலும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிடும்போது வயிறு வலி, வயிறு உழைவு இது சரியாகுது. ஆலமர இலையை வதக்கி மேகக்கட்டிகள், புண்கள், சீல் கோர்த்திருக்கக்கூடிய புண்களுக்கு மேலே வச்சு கட்டும்போது கட்டி உடஞ்சி அதிலிருந்து சீல் வெளியாகி சீக்கிரமாக புண்ணு ஆறுது. ஆலமரத்தோட பழுப்பு இலைகளை சுட்டு சாம்பலாக்கி அது நல்லெண்ணெயோடு கலந்து கரப்பான் அப்படின்ற தோல் நோய்க்கு வெளிப்பிரயோகமாக பூசணுன்னா குணமாகும். ஆலம் பழுப்பு இலையை அரிசி பொரியோடு சேர்த்து கஷாயமாக செஞ்சு கொடுக்கும்போது வேர்வை உண்டாகும். ஆரோக்கிய நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய இந்த ஆலமர தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் cphtambaram@gmail.com அப்படின்ற ஐடிக்கு மெயில் பண்ணலாம். டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.